ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவை அவமதிக்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருக்காரு. தொடர்ந்து 3 தோல்வியை கொடுத்த பிறகு மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வெற்றி பாதைக்கு வந்து திரும்பியிருக்காங்க. 234 ரன் வந்து அடிச்சிட்டாங்க. அவங்களே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கடைசி நேரத்தில் வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் பார்த்தீங்கன்னா 10 பந்தில் 39 ரன், 3 4 4 6 பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து 390. ஸோ இவர் அடித்த அந்த 39 ரன்னால தான் மும்பை பார்த்தீங்கன்னா 234 வந்து போயிருப்பாங்க. அடுத்தான டெல்லியும் செமையாக டஃப் கொடுத்து ஆடினாங்க. ஆனால் வந்து 205 ரன்கள் மட்டும்தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது. இதனால் வந்து 29 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை வந்து ரொம்ப அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிளாக முதல் அவங்களுடைய புள்ளி கணக்கை ஸ்டார்ட் பண்ணி 2 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. தற்போதைக்கு வந்து 8வது இடத்துல வந்து இருக்காங்க. அந்த வகையில் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா டெல்லி அணியும் வந்து செம டஃப் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ மேட்ச் வந்து செம விறுவிறுப்பாக வந்து போச்சு. ஸோ பாண்டியா பார்த்தீங்கன்னா 200க்கு மேலே ரன்கள் அடிச்சிட்டாலே வந்து கண்டிப்பாக அந்த டீம் வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பு 90% வந்துருக்கு. அப்போ வெற்றி நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இந்த கேமில் ரொம்ப துடிப்போட துருத்துருன்னு பாண்டியா வந்து இருந்துகிட்டு இருந்திருப்பார். அந்த வகையில் கடைசி நேரத்தில் அந்த டெத் ஓவரில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா பாண்டியாவுக்கு வந்து டிப்ஸு கொடுக்கலாம், பவுலருக்கு வந்து டிப்ஸு கொடுக்கலாம், பவுலர்ஸ் யாரை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்க வந்திருப்பார். ஆனால் பாண்டியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து ரோஹித் சர்மாவை கண்டுக்கவே இல்லை. பவுலரை தனியாக கூட்டிகிட்டு போய் இவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் ஐடியாஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாரு, என்ன மாதிரி பால் போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருப்பார். அப்போ வந்து பாண்டியா வந்து தனிப்பட்ட முறையில் அவர் டிசிஷன் வந்து எடுக்கணும், வெற்றியோ தோல்வியோ அவர் தான் முடிவு எடுக்கணுங்கிற மாதிரி வந்து இருக்காரு. இன்னொரு பேரும் வந்து ரோஹித் சொல்கிற அறிவுரையை கேட்க அவர் வந்து விரும்பலை. இப்போ இதுவே வந்து சிஎஸ்கேல தோனி சொன்னார்னா ருத்ராஜ் வந்து கேட்டுக்கிறாரு. பட் மும்பையில் ரோஹிட்டை புறக்கணிக்கணும் அப்படின்னு தான் பாண்டியா வந்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த வகையில் வந்து ஐடியா கொடுக்க வந்து ரோஹிட்டை புறக்கணிச்சு திரும்ப பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்தியிருக்காரு ஹர்திக் பாண்டியா. நன்றி.